யோ காய்ஸ் வெல்கம் பேக். ஆஃப்டர் 6 இயர்ஸ் இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன் போக போறேன். வாங்க போலாமா? திருந்தவே இல்லை, அப்படியேதான் இருக்காங்க. ஒரு புதுசா பேசுறமா இல்ல, டக்குன்னு அங்க வந்து அப்படியே மறுபடியும் ஸ்கூல்ல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோமோ அதே மாதிரி பேசி பழைய ஞாபகங்கள்லாம் திருப்பி கொண்டு வந்து நாஸ்டால்ஜிக்கா இருந்தது. ஒரு 6 வருஷம் கழிச்சு எல்லாரையும் பார்க்கும் போது நல்ல சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் பிரிஞ்சு போறப்ப அதோட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே ஹாய் சொல்லு. தலைவர் என்ட்ரி, தலைவர் நிரந்தரம். தேங்காய் வாங்க, தேங்காய் ரொம்ப தேங்காய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு 2 பிள்ளை இருக்கு. நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் அவங்கதான். எல்லாரும் ஹாய் சொல்லிருங்க. என்னன்னா, இப்போ வந்து நம்ம சுத்துறோமா, சுத்துறோம்னே ஒரு இதுல வந்து நிக்கிறோம். அந்த நம்பர் வந்து எடுத்தாங்கன்னா நம்ம அவுட். உங்களோட சூப்பர் சீனியர்ஸ் இவங்கலாம், லோகி ப்ரோ, பெரிய இன்ஃப்ளூயன்சர், பிசினஸ் மேன், பாத்துக்கோங்க. உள்ள போய் கொஞ்சம் நம்ம ஸ்கூல்ல ரசிச்சுட்டு வருவோம். எப்படி இந்த ஸ்கூல் போய் பார்த்துட்டு வருவோம். கிட்டத்தட்ட 8 வருஷம் அந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். இந்த ஃப்ரேம் நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். நம்ம ஸ்கூல்ல நிறைய சம்பவம் பண்ணிட்டு தான் போயிருக்கோம். மாப்பிள்ளைக்கு தெரியும் எவ்வளவு சம்பவம் பண்ணு. பார்த்தாலே தெரிகிறது, தெரிகிறதா? ஃபுல்லா எல்லாம் ரியூனியன் எல்லாம் வந்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷம் செட்டை கூப்பிட்டுருக்காங்களாம். எங்களுக்கே தெரியாது. ஆனால் நம்ம ஸ்கூல் டெவலப் ஆயிருக்கு என்னென்னா, நிறைய பஸ் இருக்குது, புதுசு புதுசாக பஸ் இருக்குது. இங்கே தான் வந்து கேம்ஸ் விளாண்டோம். அப்புறம் அந்த பிளேஸ் இருக்குல்ல, அங்கே தான் வந்து புதுசாக பேஸ்கெட் பாலு அந்த கிரவுண்டுமே வச்சுருக்காங்க. ரெடி பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் படிக்கும் போது இது இல்லை, இப்போ வந்து நிறைய டெவலப் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸ், ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் கூப்பிட்டு போகுது நம்மளை. தண்ணி பைப்பு, தண்ணி பைப்பு உடச்சுக்கிட்டு கிடக்காயமா இருக்கு. அந்த இங்கே வந்து ஆமாம், இங்கே பாருங்க கைஸ், தண்ணி இங்கே முக்கிறோம், இங்கே தண்ணி வருது. ஃபன் பண்ணுற மாதிரி எப்படி ஸ்கூல்லேயே? ஆமாம், 6 வருஷம் கழிச்சு, 6 வருஷம் கழிச்சு, 6 வருஷம் கழிச்சு என்ன வேலை முடிஞ்சு. ராஜஸ்தான் போயிட்டான். அதனால வீடியோ கால் எல்லாரையும் பார்த்து இந்த மாதிரி சிது பண்ணியிருக்கோம். ரொம்ப நாஸ்டாலஜிக்கான மொமெண்ட்டாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. வாங்க, எங்கள் 10th கிளாஸை பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ ரொம்ப அருமையான கிளாஸ் இது, மறக்க முடியாது. இன்னும் பூட்டு போட்டு வச்சுருக்காங்க கிளாஸை, உள்ளே போயிடக்கூடாது. இந்த நான் வந்து கிளாஸ் ரூமில் இருந்ததை விட இந்த வரண்டாவில் இருந்தது தான் அதிகம். ஏன்னா ஆஃபீஸ் ரூமில் கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். கேஸுக்காரங்களே நாங்கள் தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்கள் தான்டா.
இது வந்து 10th சி, இது 10th ஏ. இங்கே தான் வந்து முன்னாள் நினைவுகள்லாம் இருக்கு, அது அப்புறம் சொல்கிறேன். இந்த பெஞ்செலாம் உட்காந்து எத்தனை வருஷம் ஆகுது, ஒரு கண்ணு கலந்து வச்சாலும் அருமையான ஒரு மூமெண்ட். வாங்க மாப்பிள்ள உட்காருங்க, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. இந்த ஆ கட்டி ரெண்டு கம்மி சொல்லுங்க. நீ எப்பயுமே ஃபண்டு தான் கைஸ். பெஞ்ச்லாம் இன்னும் மாறல, அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. அதே பெஞ்சு, அதே போர்டு. மாப்பிள்ள கடைசி பெஞ்சில் உட்காந்து என்ன பண்ணி இப்படிதான் நோட்டு தூக்கி போட்டு விளையாடுவாங்க. கடைசி பெஞ்சில் உட்காந்து தலைவன் ஒரு வேலை பார்ப்போம். கண்ணன் சொல்லக்கூடாது. பாட்டி நல்லா இருக்கீங்களா? பாட்டி பல வருஷம் ஆச்சு. வண்டியில் என்ன கோவம் வரும் மாப்பிள்ளைக்கு? வண்டியில் அடித்தாலும் டென்ஷன் ஆயிடுவோம் மாப்பிள்ளை. என் ஃப்ரெண்டோட தம்பி, முத்துமணியோட தம்பி. அது அவன் பேரில் சுபாஷ். சுபாஷ் ஆய் சொல்லி எல்லாத்தையும். இது வந்து வரண்டா ஃபஸ்ட்டு. இதுதான் வந்து ஆடிட்டோரியம் மாதிரி இங்கே நிறைய ஷோலாம் நடக்கும், பட் ஆனால் இப்போ எதுவுமே நடக்கலை. இன்னொரு மெயின் மெமரிஸ் இருக்குது இந்த இடத்துல. என்னென்னா, இந்த இடத்துல ஷெட்டில் காக் விளாடுவேன். அப்போ தான் இந்த லெஃப்ட்டுக்கு எனக்கு உடஞ்சி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் கட்டை போட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கு இடத்துலேருந்து நான் பேட்மிண்டன் விளாடுறது கிடையாது. முருகா வீடியோ வீடியோவில் வாங்க. மாமா அவர் தான். மாமா வந்து வட்டி வசூல் எந்த ஃபினான்ஸ் பிஸ்னஸ் தானும் மாப்பிட்ட கேளுங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள சார், நீங்கள் ரொம்ப வாட்டிலாம் எனக்கு தெரியும். இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ரைட் ரைட்டு தலைவா. மாப்பிள்ள வா, அன்பு எப்போவுமே நீடிக்கும். மாப்பிள்ளடா, அரசத்தின் சோசியல் சர்வீஸ் கீழே வந்து ஃபோன் கிடக்கு. எந்த நல்லவனா இருக்கா பாருங்க. தாக்கி வச்சு திருடிட்டு போகிறான். திருட்டு போய் ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. அஜிஸ் மாப்பிள்ள, அஜிஸ் அம்மா. நம்ம மாப்பிள்ள அஜிஸ் உயிர் உயிர் நம்ம சாயின் நட்பு. 8 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, கூட இப்போதுல இருந்து இதுதான் புறம்போக்கு. மாப்பிள்ள பாய்ஸ் கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க. ஹலோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க அங்கே போவோம். வந்துருக்கே கத்திரிக்காய் பாருங்க. சூப்பர்.
ஒரு வழியா ஒரு சீட்டை பிடிச்சாச்சு கைஸ். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு கைஸ். இங்க பாருங்க எங்களோட கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கரஸ்பாண்டோட பொண்ணு இருக்காங்க. எவ்ரிதிங் ஸ்டார்ட். பாட்டு பாடுறாங்க. ரத்த கொதிப்பு மாமலா இருக்கு. ரத்த கொதிப்பு தான் மாப்பிள்ள. சூப்பர் சூப்பர் சூப்பர். பேசுகிறதான் எங்களோட இங்கிலீஷ் சார், தங்கமான சார், ரொம்ப நல்ல சார், பார்த்துக்கோங்க. வில்சன் சார் ஒரு பேர். எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படி என்னாச்சு சொல்லுங்க. யார் இவன் தானே? ஏ கௌசிக்கு, நீ தானே இந்த வேலையை பார்த்த? இன்னும் திருந்தலமாமா, திருந்தவே இல்லை நீங்க, அப்படியே தான் இருக்காங்க. ஒரு புதுசா பேசுற மாதிரி இல்ல, டக்குன்னு அங்க வந்து அப்படியே மறுபடியும் ஸ்கூல்ல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணுமோ அதே மாதிரி பேசி பழைய ஞாபகங்கள்லாம் திருப்பி கொண்டு வந்து நாஸ்டாலஜிக்கா இருந்தது. அந்த வைப்பு திருப்பி கிடைச்சது. ஆமா, இவன் செலிபிரிட்டி ஆயிட்டான், யூடியூபர் ஆயிட்டான். ஈவென்ட் சூப்பரா இருந்துச்சு. வாய்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. காசு கொடுத்து செலவு பண்ணி எங்களுக்காக சும்மா வீட்டுல இருந்து எங்களை கூப்பிட்டு வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு பசங்கள்லாம் பார்க்க வச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் நான் இப்பெல்லாம் நட இப்பெல்லாம் வைப்பாங்களான்னு தெரியல. வந்து ரொம்ப படிக்க நல்லா படிக்கிறாங்க இருப்பான். கரஸ்பாண்டன்ட் மரியசிசி சார், அப்புறம் செல்வகுமார் சார் அண்ட் ஜோஸ்மின்லா மேம், தேங்க்யூ மேம் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. ரொம்ப இதெல்லாம் நினச்சி பார்க்கல நான் நடக்கும்னு. ரம்ஜானுக்கு லீவுக்கு தான் வந்தேன் ஊருக்கு, சென்னையிலேருந்து. பட் ஆனால் உங்களுக்கான டக்குன்னு டிக்கெட்டை மாற்றி போட்டு வந்தே ஆகணும் சார். எல்லாருமே இந்த இதெல்லாம் மீட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ மேம், ரொம்ப தேங்க்யூ. ஹாய் சொல்லியிருந்தேன் வீடியோ. என்ன மேட்ருனா எல்லாம் சாப்பிட்டு சிறப்பாக முடிச்சாச்சு. இவங்களாவது அப்பப்போ கொஞ்சம் பேர் பாத்துட்டாங்க. நான் வெளியூர் போயிட்டேன். ஒரு 6 வருஷம் கழிச்சு எல்லாரையும் பார்க்கும் போது நல்ல சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் பிரிஞ்சு போறப்ப அதோட ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எப்ப பாப்போன்னு எங்களுக்கே தெரியல. இதுக்கப்புறம் ரீயூனியன் பத்தி ஆனா இன்னும் நிறைய பேர் வரல. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அலப்புறதா நாங்களே 2018 பேசினாலே அலப்புறதான். நாங்க 2018 அப்படின்னு கேட்டாலே அஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஸ்கூல் வந்துட்டு எனக்கு நிறைய விஷயத்த கத்துக் கொடுத்துருக்குது. இப்பதான் ஸ்கூல் ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு எங்கேயோ போயிட்டு இப்போ அலுமினியம் மீட்டுன்னு வந்து கூப்பிட்டாங்க. அதே மிஸ் பண்றோம். தான் இவெல்லாம் எல்லாருமே நல்லா ஜாலியா சந்தோஷமா சுத்திட்டு இருந்தோம். வேற லெவல்ல இருப்போம். ஸ்கூலே எங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ என்னென்னமோ பண்ணிட்டு நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கோம். நல்ல மெமரபிளான ஸ்கூல் ஒன்று. மறக்கவே முடியாது வாழ்க்கையில எதையுமே மறக்க முடியாது. அதே மாதிரி இந்த 10th 12th மறக்கவே முடியாது. 12th நான் வெளியே தான் படிச்சேன். ஆனா எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவ்வளோ ஒரு பாண்டிங்கான ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் இருக்கு. அவ்வளோ ஒரு நட்பு 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 நட்புகள் நாங்கள் எல்லாரும் ஒரு புனிதமான நட்பு, ரொம்ப கோல் கலந்த ஒரு பாண்டிங்.